2019 டெல்லி சிட்டியில் கதை ஆரம்பிக்குது. ஒத்தையா பவுன்சர் டிஷர்ட் போட்டுக்கிட்டு தமன்னா பசங்க கூட நடு ரோட்டில் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே டைட்டிலில் போட்டுட்டு 6 மாதம் முன்னாடி நடந்த கதையை காட்டுறாங்க. டெல்லி பக்கத்தில் ரெட்ட கிராமம்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல இருக்க எல்லா ஆம்பளைங்களும் அவங்க உடம்ப ஃபிட்டாக வச்சுருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்க எல்லாரும் டெல்லியில் இருக்க பப்பில் பவுன்சர் வேலைக்கு போகிறனால தான். அந்த ஊரில் இருக்க பசங்களுக்கு ஈக்குவலாக வெயிட்டை தூக்கிக்கிட்டு 10th கூட பாஸ் பண்ணாத ஒரு கிராமத்து மக்கு பொண்ணு தான் பப்ளி. நல்லா சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்க பப்ளி வாழ்க்கையில ஒரு பையன் வர்றான். பப்ளி ஸ்கூல் டீச்சரோட பையன் இவரு. நல்லா பர்சனாலிட்டியா இருக்காருன்னு பப்ளி இவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பொண்ணுங்க சொந்த காலில் நிக்கணும்னு டீச்சர் பையன் சொன்னனால பப்ளி ஒரு பொய்ய சொல்லிட்டு டெல்லி போய் அங்க ஒரு பப்ல பவுன்சர் வேலைக்கு சேர்றாங்க. இப்படி சிட்டிக்கு போற இந்த பப்ளி வாழ்க்கையில என்னெல்லாம் விஷயம் நடக்குது, அவ நினைச்ச மாதிரி அந்த பையனை கல்யாணம் பண்ணலான்றது படத்தோட மீதி கதை. தமன்னா டிஷர்ட் போட்டுக்கிட்டு பவுன்சர் மாதிரி வர்ற சீன்ஸ்க்கு பக்காவா செட் ஆகுறாங்க. அவங்க பவுன்சர்னு சொன்னா நம்புற மாதிரி தான் இருக்கு. சில சீன்ஸ் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணாலும் சில சீன்ஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. தமன்னாவை பத்தி பேசுறோமோ இல்லையோ, தமன்னா டிரெஸ் பத்தி பேசணும். காட்டிலையும் மேட்டிலையும் வேலை பார்க்கிற பொண்ணோட ஃபேஸும் டிரெஸும் எப்படி இருக்கணும். தமன்னாவை விட அவங்க போட்டிருக்க டிரெஸ் பலபலன் இருக்கு. புது டேங்க் டாப் ஷர்ட்லாம் வாங்கி அப்படியே அவங்களுக்கு போட்டு விட்டுருக்கது கிராமத்து பொண்ணு மாதிரி இல்லாம ரொம்ப ஆர்டிபிஷியலா அந்த சீன்ஸ் இருக்கு. படத்தோட கதை நல்லா இருந்துச்சு, பட் அந்த கதையிலேயே ஃபோகஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் லாஸ்ட் 10 நிமிஷம் தான் கதையே வருது. படத்துல நடுவுல ஃபுல்லா கிரிஞ்சா நிறைய அவுட் சீன்ஸ் தான் இருக்கு. முக்கியமா தமிழ் டப்பிங்ல பேசியிருக்க ஸ்லாங் ரொம்ப கொடுமை. டப்பிங் லிரிக்ஸ்ன்றனால தலையா தளபதி ரசிகனா தலையை பிக்க வைக்கிறன்னு ஜாலியா என்னென்னமோ லிரிக்ஸ் எழுதி வச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ்ல பப்ளிக்கு சிஎம்க்கு ஈக்குவலா கட் அவுட் வச்சிருக்காங்க. இந்தியால சிஎம்பிஎம் கட் அவுட் முன்னாடி கட்சி ஆரம்பிச்சவங்க போட்டோவே குட்டியா தான் இருக்கும். இதுல இந்த அம்மா சிஎம் ஃபங்க்ஷன்ல காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப பிரெடிக்டபிளான படம். தமன்னா தான் படத்தையே காப்பாத்துறாங்க. தமன்னாவோட அப்பா கேரக்டர் நல்லா எழுதியிருக்காங்க. படத்தோட முக்கியமான சீன்ல கூட ரொம்ப காமா அதை ஹேண்டில் பண்ணி பொண்ணை சப்போர்ட் பண்ற மாதிரி நல்ல ரோல் அவருக்கு. குக்குன்னு ஒரு கேரக்டர் வரும், அவ்வளோ நல்ல பையனா லவ் பண்ற பொண்ணுக்காக அவ்வளோ சப்போர்ட் பண்ற மாதிரி இருப்பாரு. பட் அந்த கேரக்டரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தமன்னா ஏமாத்தி இன்னொருத்தரை லவ் பண்ணுவாங்க. இவ்வளோ நல்ல கேரக்டரை கஷ்டப்படுத்திட்டு அவர்கிட்ட சாரி கேட்கிற சீன் கன்வின்சிங்கா இல்ல. இந்த படத்தோட டைரக்டர் மதுர் பந்தார்கர் ஒரு நேஷனல் அவார்ட் வின்னர். இவர் எடுத்த ஃபேஷன் படத்தை 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது பார்த்தப்பவே அதுல அவ்வளோ லைஃப்கான விஷயம் இருந்துச்சு. ஃபேஷன் இண்டஸ்ட்ரி நியூ கமரை எப்படி வெல்கம் பண்ணும், அடுத்தவங்களை எப்படி தூக்கி போடுன்னு கங்கனா ரணாவத் வாழ்க்கையை காட்டுவாங்க. அவங்களால அதை சமாளிக்க முடியாம ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகி அவங்க வாழ்க்கை ஸ்பாயில் ஆயிடும். இதே மாதிரி அடுத்து பிரியங்கா சோப்ராக்கு நடக்கிறப்போ அவங்க தப்பான முடிவெடுக்காம எப்படி போராடி அதே ஃபீல்டுல சாதிக்கிறாங்கன்னு அவ்வளவு நல்லா காட்டியிருப்பாங்க. இவரோட மத்த படங்களும் அவ்வளவு தாட்ஃபுல்லா இருக்கும். அப்படி ஒரு டைரக்டர் இப்படி படத்தை எடுத்திருக்கிறது டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. படத்துல அந்த பவுன்சர் கான்செப்ட் நல்லா இருந்துச்சு, பட் page 3 சந்தினி பார் மாதிரி அவங்க லைஃப்குள்ள போகல. ஹார்ட் ஹிட்டிங் ஆன சீரியஸ் பிலிம்ஸ் மதுர் நிறைய பண்ணிட்டனால இதை ஒரு லைட் ஹார்ட்டட் காமெடி மூவியா கொடுத்திருக்காரு. டிஸ்னி ஹாட் ஸ்டாரோட OTT ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு லேடிஸ்க்கெல்லாம் போர் அடிக்காத மாதிரி டைட்டா 2 மணி நேரத்தில் எல்லாத்தையும் பேக் பண்ணியிருக்காங்க. விமன் எம்பவர்மெண்ட் கதையை வச்சு லேடிஸ்க்காக மட்டும் எடுக்கப்பட்ட படம். கலர்ஃபுல்லா இருக்கும், ஜாலியா ஃபேமிலி குழந்தைங்களோட வேணா பார்க்கலாம். பிலோ ஆவரேஜ் மூவி, பசங்களுக்கெல்லாம் பெருசா ஒர்க் அவுட் ஆகாது. நானே வருவேன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ 8 மணிக்கும், பொன்னியின் செல்வன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ 5 மணி ஷோக்கும் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். படத்தை பார்த்துட்டு எவ்வளவு சீக்கிரமா ரிவ்யூ போட முடியுமோ போட்டுடுறேன். எல்லா பட்டிஸும் கரெக்டா அசம்பிள் ஆகிடுங்க. என் மோன பத்தி நானே சொல்லக்கூடாது, அவன் யானைப்பழம் மாதிரி அப்படியே சாப்பிட்டுலாம்ல. இது மாதிரி வீடியோஸ் அண்ட் மூவி ரிவ்யூஸ் பாக்குறதுக்கு மூவி பட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.